कायम भई भौकी भौकी एक वार्ता भौकी என்ற இந்து மொழி பிரின்சிபல் குரூப்ல பாத்தீங்க இந்த மாதிரி லைன் வந்து அடிக்கடி क्वेश्चन உடைய ஏற்கனவே வாங்கி சொல்லிப்போம் பட்ஜெட்டுக்கு வர அந்த மாதிரி பாயிண்ட் பண்ற பேருந்து வரும் குரூப்ல பொறுத்த வரைக்கும் அந்த பட்ஜெட்டுங்க வரவு செலவு திட்டம் அரசு இயந்திரங்கள் செயல்பட வேண்டுமானால் கட்டாயம் என்ன தேவைப்படும் பட்ஜெட் இல்ல நிதி தேவைப்படும் அரசு இயந்திரம் செயல்பட வேண்டுமானால் அதுக்கு கட்டாயமா வந்து நிதி தேவைப்படும் அந்த நிதியை வந்து அந்தந்த அரசு தனது பொருளாதார கொள்கைக்கு ஏற்றவாறு ஒரு கொள்கைகளை ஒரு திட்டத்தை வகுத்து அதன் மூலமாக தனக்கு தேவையான நிதியை திரட்டுகிறது அது எவ்வளியாக இருக்கலாம் நல்ல வழியாக இருக்கலாம் வழிப்பறி கொள்ளை மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயை கொண்டு தமிழ் அரசை செயல்படுத்தினார்கள் அனாரியமாக செய்யல கருதப்பட்டு மக்களுடைய மனநிலை மாற்றம் ஏற்பட்டு ஏன் நம்மளா நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றும் நம்மளே ஏன் கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடாது பங்கில் அறியக்கூடாது விதமாக வந்ததுதான் வந்து இந்த வரி விதிப்பு கொள்கைங்கிறது வந்தது இப்போ லேட்டஸ்டாக கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அது என்னாச்சு வரி விதிப்பு நம்மளுடைய பங்களிப்பு மூலமாக அரசு நிதிகளை அளித்து அரசு வருவாயை பெருக்கி அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் அதனால வந்து ஒவ்வொரு அரசும் தனக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு கொள்கை பின்பற்றி வருவாயை பெருக்கி அதன் மூலமாக செலவுகளை செய்து வருகிறது இதை வந்து வருவாய் நிதிங்கிறது பட்ஜெட் சொல்லக்கூடியது நிதிநிலை அறிக்கை ஆர்டிகள் 112 படி பட்ஜெட் தயாரித்து ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்பட வேண்டும் அது மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி கம்பல்சரி வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து நிதிநிலை அறிக்கை வந்து நாடாளுமன்றத்தில் மற்றும் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதேபோல மத்திய அரசு ஆளுநருக்கு இருக்கக்கூடிய கவர்னர் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலத்திற்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு தாக்கல் செய்யப்படும் பொழுது அந்த பட்ஜெட் எங்க தாக்கல் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணுவாங்க இப்ப வந்து 346 இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஒரு மாநிலத்தை கலைச்சு மாநில ஆட்சியை கலைத்து அங்க வந்து கவர்னர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்குமானால் அந்த மாநிலத்தோட பட்ஜெட்டை வந்து அந்த கவர்னர் வந்து எங்க பிரசன் பண்ணாரு கவர்னர் பிரசன் பண்ண மாட்டாரு யார் பண்ணுவா பைனான்ஸ் மினிஸ்டர் தான் பண்ணுவாரு கொஸ்டின் கேட்டாங்க கவர்னரால் தாக்கல் செய்யப்படுகிறது பிரைம் மினிஸ்டரால் தாக்கல் செய்யப்படுகிறது பைனான்ஸ் மினிஸ்டரால் தாக்கல் செய்யப்படுகிறது இல்லை தாக்கல் செய்யப்படுவதற்கு வழிவகை இல்லை அப்படின்னா பைனான்ஸ் மினிஸ்டரால் வந்து நாடாளுமன்றத்தில் அந்த மாநிலத்துடைய பட்ஜெட்டை தாக்கல் அறிமுகம் செய்வார் தாக்கல் செய்வார் சரியா அது ஒரு பாயிண்ட் பார்த்துருவோம் அங்கேயும் தாக்கல் நடைபெறும் இங்கே இருக்காது இங்கே என்ன சட்டமன்றம் இருக்காது அதனால வந்து அது பெரிதாக வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணுவோம் அரசுக்கு இருக்கிற வருவாய் ஒன்று வருவாய் இருக்கும் ஒன்று ரெண்டு தான் வந்து பெறக்கூடிய மெயினான ஐட்டம் வந்து அரசுக்கு கிடைக்கூடிய வருவாய் ஒன்று வந்து வரிமூலம் கிடைக்கூடியது கடவுள் வரி மூலம் கிடைக்கூடியது அது வரி இருந்தது டைரக்ட் டாக்ஸ் இருக்கலாம் இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கலாம் எப்படி வந்திருக்கலாம் ஜிஎஸ்டி இருக்கலாம் எது எந்த எனி ஃபார்ம் வரி ரெண்டாவது கடன் பாலன்ஸ் அது போல பாலன்ஸ் பார்த்தோம்னா வந்து உள்நாட்டு கடனாக இருக்கலாம் வெளிநாட்டு கடனாக இருக்கலாம் இது ரெண்டுமே இருக்கு மூணாவது முதலீடுகள் மூலம் பெறக்கூடிய வருவாய் ஏற்கனவே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் ஒரு டெபாசிட் பண்ணி வச்சிருந்தோம்
அப்படின்னா அதன் மூலமா நமக்கு என்ன கிடைக்கும், வருவாய் கிடைக்கும், வட்டி வருவாய் அந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருவாய். அடுத்து வந்து வரிகள் அல்லாத இதர வருவாய், வரிகள் அல்லாத இதர வருவாய். கடைசியா வந்து இது அந்த கிராண்ட் அண்ட் எய்டு, அதாவது வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய அது என்ன கிராண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மானியம், வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய மானியங்கள், இதெல்லாம் வந்து அரசுக்கு வரக்கூடிய வருவாயங்கள். அதனுடைய செலவினங்கள் எடுத்துக்கோம்னா செலவு ரெண்டாக பிரிப்போம், ஒன்று வந்து பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், திட்டமிட்ட செலவினங்கள், திட்டமிடாத செலவினங்கள். இதுதான் வந்து பட்ஜெட்டில் இருக்கக்கூடியது கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எவ்வளோதான் இதுக்குள்ளதான் வந்துடுது. திட்டமிட்ட செலவினங்கள், திட்டமிடாத செலவினங்கள். அடுத்து வந்து மத்திய அரசாக இருந்தால் வந்து மாநில அரசுகளுக்கு பிரித்து புரிந்து வழங்கக்கூடிய வரி வருவாய் இனங்கள், அது ஒரு செலவினங்கள் அரசு. அதில் ஒரு நாலு கட்டி, இதில் ஒரு நாலு கட்டி ஞாபகம் வச்சுக்கலாம். பட்ஜெட்னாலே அவ்வளோதான், என்னமோ ஏதோ நினச்சிட்டு போகாது. அதே பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக இருக்கும், ஒன்று வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட்டு, ரெண்டாவது வந்து டெபிசிட் பட்ஜெட்டு. உபரி பட்ஜெட்டு, பற்றாக்குறை பட்ஜெட்டு. உபரி பட்ஜெட்டுங்கிறது சர்ப்ளஸ் பட்ஜெட்டு, வருவாய் அதிகமாகவும் செலவினங்கள் குறைவாக இருந்தால் அதன் பேர் வந்து உபரி பட்ஜெட். வருவாய் அதிகமாகவும் செலவினங்கள் குறைவாக இருக்குமானால் அதன் பேர் வந்து உபரி பட்ஜெட்டு, சர்ப்ளஸ் பட்ஜெட்னு சொல்லுவோம். ரெண்டாவது காட்டுறையாக இருந்தால் வைஸ் விவசாயம் தான், செலவினங்கள் அதிகமாகவும் வருவாய் குறைவாக இருந்தால் அது வந்து டெபிசிட் பட்ஜெட்ன்றது, டெபிசிட் பட்ஜெட்டு. இந்த டெபிசிட் எவ்வளோ இருக்கிறோம்னா 2.3 2.9 வச்சுக்காதீங்க, 2.9 போடுவாங்க, ஆனால் 3% மேலே அந்த டெபிசிட் இருக்கக்கூடாது. மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு தனது அறிக்கையின்படி மாநில அரசினுடைய உள்நாட்டு உற்பத்தியில், மாநில அரசினுடைய உள்நாட்டு உற்பத்தியில் மொத்தம் 3% அதிகமாக டெபிசிட் பட்ஜெட் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆணை வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டு டெபிசிட் பட்ஜெட் போடுறாங்கன்னா அது மேக்ஸிமம் டெபிசிட் எவ்வளோ இருக்கணும்னா 3% உட்பட்டு தான் இருக்கும். இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 2.99% 9%